சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் விதித்த தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 3 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து பொன்முடியின் மனைவி தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் விதித்த தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீடு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், விவரங்கள் என்ன? வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2006 முதல் 2011 வரை அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 1,72,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு ஆகியோருக்கு எதிராக விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2011 வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் வழக்கிலிருந்து இருவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த விடுதலை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பில் 2017 சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் கடந்த மாதம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரும் குற்றவாளிகள் என அறிவித்தனர். மேலும் இவர்கள் இருவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவதாகவும் அவர்கள் வருகிற 22 தேதிக்குள் சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சிறை தண்டனை எதிர்த்து பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தற்போது மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் எனவும், ஏனென்றால் விசாரணை நீதிமன்றம் அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்துதான் தங்களை விடுதலை செய்து உத்தரவிட்டிருப்பதாகவும், உயர்நீதிமன்றம் விடுதலை செய்து அந்த பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும், ஏனென்றால் பல அம்சங்கள் உயர்நீதிமன்றம் சொத்துக்கள் மற்றும் கடன் விவரங்கள், அதே போன்று கடன் பெற்றது தொடர்பான வருமான வரித்துறையினுடைய ஆதாரங்களை உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ளாமல் தங்களுக்கு தன்னை வழங்கியிருப்பதாகவும், இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ரத்து செய்து தங்களை விடுதலை செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மேல்முறையீட்டு மனுவில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த மேல்முறையீட்டு மனுவை விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வருகிற 22 தேதிக்குள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு ஏதேனும் ஒரு உத்தரவு தடை உத்தரவு பெற்றால் மட்டுமே பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து விலக்கு பெற முடியும். இல்லை என்றால் அவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்து சிறை செல்ல நேரிடும். எனவேதான் இந்த வழக்கை அவர்கள் தரப்பிலிருந்து பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.